இப்போ தேங்காய் பால் மீன் குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சிடுச்சு, வெங்காயமும் கடுகும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சுருக்கேன், அரிஞ்சு வைக்கல. கூடவே 10 பல் பூண்டு எடுத்து அதையும் இடிச்சு தான் வச்சுருக்கேன். ஒன்றும் வடிகள் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் வதக்கி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் பால் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 3 பழுத்த தக்காளி போட்டு கரைக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சணும் புளியை. அதுக்கப்புறம் குழம்புக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வறுத்து அரைச்ச ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தய பொடி 1 ஸ்பூன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. வெங்காயமும் போட்டு இந்த மாதிரி கலர் மாதிரி இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணியில் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட வேண்டியதான். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஊற்றி வச்சாச்சு. இது கொதி வரணும், அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு தண்ணுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சுற்றி கொஞ்சம் திக்காக இருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ குச்சி போட போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கா. திட்ட நான் இன்றைக்கி பாறை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு. இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள், நல்லா திக்காகி மீனும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றுறோம். திக்கான தேங்காய் பால். சிம்மில் ஒரு கொதி வர வரைக்கும் வைங்க. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மீன் குழம்பு, தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி. தேங்காய் பால் ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். கொதி வந்திருக்கா, ஆஃப் பண்ணிட வேண்டியதா. மீன் குழம்பு ரெடி.